மாவு பொருட்கள் எதுவுமே சேர்த்தாம இன்ஸ்டன்ட் போண்டா எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அம்மன் குட்டி சொல்லகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பொருட்கள் எதுவுமே சேர்த்தாமல் சீக்கிரமாக குயிக்க வந்து ஒரு இன்ஸ்டன்ட் போண்டா எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். சாண்ட்விச் பிரெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து சால்ட் யூஸ் பண்ண வேணாம். 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது, பெரிய வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லியில் கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அமுல் சீஸ் 1 பார், இதை வந்து நல்லா திருகி எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம்னா நீங்கள் பெப்பரை சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. நார்மல் பிரெட்டுங்கனால நம்ம சால்ட் சேர்த்திக்கலாம். இந்த ஓட்டல் இருக்கிற இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தோல் எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இப்படி 1 கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். பிரெட்டை இப்படி டிப் பண்ணி அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு இதை வந்து இந்த நம்ம இங்கே வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்க முடியுங்களா, இதில் போட்டு நம்ம இப்படி தூவி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இப்போ வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை குழந்தைங்க வந்துட்டு ஸ்நாக்ஸில் டைத்தில் டக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 பிரெட் நம்ம குயிக்காக டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். தண்ணியை மட்டும் கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பிடிக்க வராது, அந்த உரண்டை பிடிக்க வராது. இப்போது இது கூட நம்ம பெப்பர் சும்மா லைட்டாக சேர்த்திக்கலாம். உப்பு இப்படி லைட்டாக சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுலாம். இப்படி நல்லா பிணைஞ்சுக்குங்க. இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிறப்ப உங்களுக்கு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதோடதெல்லாம் நல்லா உள்ளே இறங்கிடும். எண்ணெய் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த பிரெட் இதை வந்து உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் லைட்டாக குழி பண்ணிவிட்டு சீஸ் வந்து நான் உள்ளே வைக்கிறேன். திருகின சீஸ் வந்து எடுத்து இப்படி உள்ளே வச்சுக்கலாம். இதையே உங்களுக்கு பால் பண்ண முடியும் அப்படின்னா பால் பண்ணிக்கிங்க, பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து இப்படி மேலே வச்சு இதை அப்படி கவர் பண்ணியிருக்கீங்க. இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதில் அப்படியே உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை அப்படியே வேகட்டும். இப்படி வேக வேக ஒவ்வொரு பக்கமாக திளி போடுங்க. போட்ட உடனே திளி போட்டுறாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக நம்ம திளி போட்டுக்கலாம். இன்னும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை நம்ம எப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். இன்ஸ்டன்ட் போண்டா சூப்பராக டக்கு 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 டக்குன்னு சூப்பராக குட்டீஸ்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ண பிரெட் போண்டா வடைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணியில் நம்ம பிரெட்டை நினச்சி நீங்கள் வந்து உதுத்து விட்டுட்டு நம்ம வெங்காயம் இதெல்லாம் கலந்துட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமான மாதிரி இருக்குது அப்படின்னா ஹை பிரெட் இருக்கு, நார்மலான பிரெட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம தண்ணியில் நினைக்காம ஒரு பிரெட்டை அப்படியே தூவி விட்டு மறுபடியும் ஒரு பிசைஞ்சு விட்டு எடுத்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி பண்ணோம்னாலும் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி பதம் வந்து உடனே ட்ரை ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்களுக்கு பிளைன் பிரெட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீஸ் வச்சு சீஸ் பாலா ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி நான் கிறிஸ்பியாக பண்ணியாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், குட்டீஸ்களுக்குலாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உள்ளே நம்ம அந்த சீஸ் போட்டது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வருது வரும். வாவ், பார்க்கவே யம்மியாக இருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். செம டேஸ்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்ன்னு இல்லை, இப்போ நமக்கே வந்து திடீர்னு ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ குட்டீஸ்களுக்கு ஃபேவரட்டான இந்த சீஸ் பாலும் இந்த கிறிஸ்பி இது ஓகே ரெடி. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.